டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆன்மீக தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிற ஒரு நல்ல விஷயம், நீங்கள் கணக்கெடுத்தாப்பில் நிறையா பார்த்த விஷயந்தான் அது. ஆனால் எதுக்காக அவங்க செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது, நம்மளும் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ அந்த விஷயம் என்னென்னா, இந்த கோவிலுக்குள்ளே நுழையும் போது அந்த வாசல் படியை தொட்டு ஏன் நாம் கும்பிட வேண்டும் இல்லைங்களா. இப்போ நான் சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம், உங்களுக்கு நிறைய பேர் செய்வாங்க பார்த்துருக்கீங்களா. சில பேர் கோவில் வாசப்படி மிதிக்க மாட்டாங்க, அப்படி காலை தூக்கி தாண்டி வச்சுட்டு போவாங்க, கும்பிடுவாங்க. அதெல்லாம் மரியாதை, நல்ல ஒரு பக்தி விஷயங்கள். ஆனால் இப்போ நம்ம ஏன் தொட்டு கும்பிடுறோம் அப்படிங்கிறதான் இங்கே விஷயம். நேர கோவில் வாசலுக்கு போகிறீங்க, அப்படி குனிஞ்சு கும்பிடும்போது இறைவனுக்கு முன்னாடி நம்ம பணிங்கிறோம் இல்லைங்களா. குனியும் போது அந்த பணிவு நல்லா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள சூரிய நாடி ஆக்டிவேட் ஆகுது அங்கே. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மெயின் விஷயமே இருக்குது. நீங்கள் தொட்டு கும்பிட்றீங்க, இந்த விரல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஐந்து விரல்களையும் இந்த நெத்து பூர்வம் கரெக்டாக பூர்வம் இருக்குது இல்லைங்களா, அங்கே வச்சு இந்த ஆக்ஞா சக்கரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடணும். இந்த ஆக்ஞா சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும். நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கோயிலில் இருக்கிற அந்த கர்ப்ப கிரகத்துலேருந்து வரக்கூடிய அந்த இறைவனிடமிருந்து வரக்கூடிய கதிர்கள் டைரெக்டாக நம்ம உடம்புக்கு வந்துடும். அந்த இறைவனுடைய அருள் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே நம்ம உடம்பு உள்ள நெகட்டிவ் எல்லாம் நம்ம மட்டும் போயிடுச்சுன்னா அந்த பாசிட்டிவ் அப்படியே உடம்புல ஏறிடும். அதுக்கு தான் அந்த ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிவிட சொல்கிறோம். அதனால் மறக்காமல் இனிமேல் கோயிலுக்குள்ளே நுழையும் போது குனியிறீங்க, கும்பிடுறீங்க, இந்த விரல்களை வைத்து நெற்றி பருவத்து நடுவில் வைத்து அந்த ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அன்றைக்கி ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தினமுமே கோயிலுக்கு போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா கோயிலில் போய் இறைவனை பார்க்குறது வந்து நல்ல விஷயம், பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.